இந்த வீடியோவில் நாம் இந்து மதம் சைவம் அண்ட் வைணவம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ட் 47 பார்க்க போகிறோம். இறைவன் பெயரை சொன்ன உடனேயே அல்லது கேட்ட உடனேயே உள்ளம் உருகுபவர் மெய்யடியார். இறைவன் பெயரை சொன்ன உடனேயே அல்லது கேட்ட உடனேயே உள்ளம் உருகுபவர் மெய்யடியார். சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், தியானம் ஆகிய கூறுபாடுகளை கொண்ட ஆன்மீக வாழ்க்கை ஞான நெறி. சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், தியானம் ஆகிய கூறுபாடுகளை கொண்ட ஆன்மீக வாழ்க்கை ஞான நெறி. உள்ளதை உள்ளபடியே காண்பது மெய்யறிவு அல்லது மெய்ஞானம். உள்ளதை உள்ளபடியே காண்பது மெய்யறிவு அல்லது மெய்ஞானம். அனைத்தும் அறிந்தவன் சர்வஜ்ஞன். அனைத்தும் அறிந்தவன் சர்வஜ்ஞன். சிறிதளவு அறிவுடையவன் அல்பஜ்ஞான். சிறிதளவு அறிவுடையவன் அல்பஜ்ஞான். பெண் பொண்ணுக்கு அடிமைப்பட்டவன் துராத்மா. பெண் பொண்ணுக்கு அடிமைப்பட்டவன் துராத்மா. பெண் பொண்ணுக்கு அடிமைப்படாதவன் பாதசேவனன். பெண் பொண்ணுக்கு அடிமைப்படாதவன் பாதசேவனன். ஒரு பொருளை உள்ளது உள்ளபடியே நாம் காண முடியாமல் மறைக்கும் சக்தி ஆவரண சக்தி. ஒரு பொருளை உள்ளது உள்ளபடியே நாம் காண முடியாமல் மறைக்கும் சக்தி ஆவரண சக்தி. மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளின் தன்மையை மாற்றி வேறு ஒரு மாறுபட்ட பொருள் போல் காட்டும் சக்தி விஷேப சக்தி. மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருளின் தன்மையை மாற்றி வேறு ஒரு மாறுபட்ட பொருளை போல காட்டும் சக்தி விஷேப சக்தி. ஆவரண சக்தி, விஷேப சக்தி ஆகிய இரண்டும் சேர்ந்த ஒரு சக்தி அஞ்ஞானம். ஆவரண சக்தி, விஷேப சக்தி ஆகிய இரண்டும் சேர்ந்த ஒரு சக்தி அஞ்ஞானம். மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றவர் திருவள்ளுவர். மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றவர் திருவள்ளுவர். செயல்களாகிய மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது கர்மயோகம். செயல்களாகிய மலர்களை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது கர்மயோகம். ஆவணம், ஆணவம் என்பது உயிரின் அறிவை மறைப்பது. ஆணவம் என்பது உயிரின் அறிவை மறைப்பது. ஆசை என்பது மனதின் பசியே. ஆசை என்பது மனதின் பசியே. ஆவா என்பது பேராசை. ஆவா என்பது பேராசை. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்றவர் புத்த பிரான். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றவர் புத்த பிரான். நித்தியம் எது, அநித்தியம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது, பொய் எது, மெய் எது என்பதை உணர்த்துவது விவேகம் எனப்படும். நித்தியம் எது, அநித்தியம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது, பொய் எது, மெய் எது என்பதை உணர்த்துவது விவேகம் எனப்படும். புலனின்பங்களில் பற்றுக்கொள்ளாமல் இருப்பது வைராக்கியம் எனப்படும். புலனின்பங்களில் பற்றுக்கொள்ளாமல் இருப்பது வைராக்கியம் எனப்படும். சினம் காக்க என்றவர் வள்ளுவர். சினம் காக்க என்றவர் வள்ளுவர். இறைவன் திருவடியை அடைய விரும்பவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி ஐம்புலனடக்கம். இறைவன் திருவடியை அடைய விரும்புவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி ஐம்புலனடக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.